தேகத்தை பற்றி விளக்கம் சொல்லும் நம் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த தேகம் ஒரு ஆலயம். இந்த தேகத்தில் அற்புத சக்தி பொதி உண்டு கிடக்கு. அன்னத்தாளாய உடம்பின் பயனை எல்லாம் முன்னோனை காட்டிவிடுனார் அவையா சொன்னார். இந்த உடம்பு கடவுள் வாடும் இல்லம். அதே சமயத்தில் அறிந்தவர்களுக்கு மட்டும் சொல்கிறேன், இந்த உடம்பு கடவுள் வாழும் கோயில். யாருக்கு? அறிந்தவர்களுக்கு. அறியாதவர்களுக்கு உடம்பு யமனாக மாறி விடுவான். உடம்பை புரிந்து கொண்டவன் ஞானியாவான், உடம்பை புரிந்து கொள்ளாதவன் பாவியாவான் அலசாவான். இந்த உடம்பு நமக்கு பெரிய ஒரு சாதனம் ஞானத்துக்கு. அப்போ அன்னத்தால் ஆகிய உடம்பின் பயனெல்லாம் முன்னோனை காட்டிவிடும், தலைவனை காட்டிவிடும். உடம்பினால் பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பில் உத்தமனை காணலாம். அவையா சொன்னது. மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்தாக்கால் ஈசனை காட்டும் உடம்புனா என்னென்ன? ஈசனை காட்டும் உடம்பு. இப்போ இந்த உடம்பு ஈசனாக இருக்கு இல்லை. யாருக்கு ஈசனாக இருக்குது? தினம் உருகி தியானிப்பவனுக்கு. ஆசா நகத்தீசனையோ நந்தீசனையோ திருமல தேவனையோ கரூர் முனிவரையோ ராமலிங்க சாமியோ மாணிக்கவாசனையோ திருஞான சம்பந்தி திருநாவுக்கரசர் பதஞ்சலி முனிவன் இவர்களை பூஜித்தால் இந்த உடம்பு நமக்கு ஆலயகமாக மாறும். இப்படி பூஜிக்காவிட்டால் இந்த உடம்பு நம்மைக்கு வஞ்சித்து விடும். இந்த தேகம் காமதேகம். யாருக்கு? சராசரி மனிதர் காமதேகம். அறிந்தவனுக்கு இந்த தேகம் மிகப்பெரிய அற்புத சக்தி. இங்கும் இருக்கலாம், எங்கும் இருக்கலாம், நினைக்கின்ற இடத்துக்கெல்லாம் போகலாம். அந்த வல்லமை ஆசான் தருவார். அப்போ பூஜை செய்ய பூஜை செய்தான் இந்த உடம்பின் தன்மையை அறிந்து கொள்ள முடியும். கூடை கேட்டு நீங்களாம், அது ஒரு வாய்ப்பு தான். அன்னதானம் செய்யலாம், அது ஒரு வாய்ப்பு தான். ஆனால் பெருவி வெள்ளணும் அல்லவா? பெருவி பிள்ளைக்கு என்ன வேண்டும்? குணப்பண்பு மட்டும் இருந்தால் போதாது, அதுதான் முக்கியம். அடுத்து வெள்ள வேண்டியது உடம்பு. இந்த உடம்பை விழுவதற்கு வைராக்கியம் வேண்டும். இந்த வைராக்கியம் எப்போது வரும்? தலைவன் ஆசை இல்லாமல் வைராக்கியம் வராது. அதுக்கு என்ன என்ன உபதாசி உபாயம் செய்யணும்? என்னென்ன வெட்டி வேலை எந்திரிக்கும் போது பண்ண முறை ஆத்தீஸ்வராத்தியம் சொல்லி போகிறா அவதான் பூஜனை. இப்போ பண்ண முறை அகத்தீசன் சொல்கிறது அது ஓட முடியாது. பண்ண முறை அகத்தீசன் தான். சாப்பிடும்போது போகிறபோது வரும்போது அகத்தீசன் சொல்லணும். தினம் ஒரு 1000 100 முறை 150 முறை சொன்னால் போதும். எல்லா பண்புகளும் தானே வரணும். எதை எதை நீ விரும்புறியா தான் கை கூடும். இல்லை, இந்த உலகத்தில் அவசியம் பொருள் வேண்டும். ஆ, பண்புள்ள மனைவி வேண்டும், அது நியாயம்தான். பிள்ளைகள் வேண்டும், அது நியாயம்தான். இதுக்கு அப்பால் ஒன்று இருக்குது. நல்ல பண்புள்ள மனைவி, பிள்ளைகள், சுட்டு பொருள் சொன்னே வறுமையில்லா வாழ்வு, உடல் ஆரோக்கியம், நல்ல நண்பர்கள், இதெல்லாம் வேண்டும். ஆனால் இதை விட இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். இது அடுத்து ஒன்று இருக்குது, அதுதான் மரணமில்லா பெருவாழ்வுனா. அந்த வாழ்வு பெறுவதற்கு என்ன வேண்டும்? மனத்தில் தூய்மையான கொள்கை என்ன? மாசற்ற கொள்கையை மனத்தில் அடைந்தாக்கால் ஈசனை காட்டும் உடம்புண்டாம். யாருக்கு? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.